அனைத்து மணவர்களுக்கும் வணக்கம் நம்ம இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் பாட்டனி பப்ளிக் எக்ஸாம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் மொத்தம் எத்தனை ஃபைவ் மார்க்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ஃபைவ் மார்க்ஸு தொண்ணூறு ஷாக் ஆகிடாதீங்க இவ்வளோ ஃபைவ் மார்க்ஸ் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே இது வரைக்கும் நடந்த பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்ட ஃபைவ் மார்க்ஸ் மோஸ்ட்லி இதில் தொண்ணூறுமே நீங்கள் வந்து என்னது படிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது சும்மா கதைக்கூடாதீங்க சார் அப்படின்லாம் சொல்லி சொல்லாதீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து அதில் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின்ஸாவது நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்படி படிக்காத கொஷின்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து இருக்கிற டைமிங்கில் படிச்சுருங்க கண்டிப்பாக நமக்கு வந்து பத்து ஃபைவ் மார்க்ஸ் வந்து கேட்பாங்க அதில் அஞ்சு ஃபைவ் மார்க்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும் எழுதணும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலுமே நீங்கள் அந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஏன்னா நமக்கும் அந்த கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க இது பியூர் சயின்ஸில் கேட்ட ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் ஆல்ரெடி நம்ம பயாலஜிக்கு பாட்னி அண்ட் சுவாலஜி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அதை வந்து அப்ரூவ் பண்ணிட்டோம் நீங்கள் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அந்த வீடியோவை பாருங்கள் நான் என்ன கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன் இந்திய வீடியோவை முழுமையாக பாருங்கள் இதில் என்னென்ன ஃபைவ் மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஒரு லைக் ஒன்று பண்ணுறேங்க நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணுறதே இல்லை நமக்கு வியூஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் போகுது கம்மியாக பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸுமே லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அதிகம் வேறு யாருமே பார்க்க மாட்டாங்க உங்களுக்காக இருக்கக்கூடிய இயர் கொஷின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி அதுலேருந்து முக்கியமான கொஷின்ஸ் எது எது எல்லாமே கேட்பாங்களோ அந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் அதனால் நம்ம சேனல் லைக் பண்ணிவிட்டு பாருங்க நீங்கள் என்ன நம்ம வாட்ஸ்அப் குரூப் அண்ட் சேனலை ஜாயின் பண்ணாமல் தான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன் அதில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணீங்க இந்த ஃபைவ் மார்க்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க அப்படி படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபைவ் மார்க்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுருங்க இப்போ ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த இயரில் கேட்ட கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் மர்கான்ஷியா வித்தகத்தாவர்த்தனை படம் வரைந்து விவரி இந்த கொஸ்டின்ஸ் வந்து படிக்கலன்னா படிச்சிருங்க ஏன்னா நமக்கு வந்து பியூர் சயின்ஸ் அப்படிங்க டிஃப்ரென்ஷேட் பண்ணி காட்டுறதுக்காக மர்கான்ஷியா கேட்கலாம் சைக்கஸ் இந்த மாதிரி இருக்குது லைஃப் ஸ்டடி ஏதாவது ஒரு லைஃப் ஸ்டடி கேட்பாங்க இப்போ பூஞ்சை பார்த்தீங்கன்னா அகாரிகஸோட வாழ்க்கை சுழற்சி இந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க அதே போல் சூழ் ஒட்டுமுறை என்றால் என்ன அதன் வகையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷனே நீங்கள் படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அதை படிச்சுருங்க அதுக்கடுத்து மூது விதை தாவரங்களை இனப்பரிணாம குழு வகைப்பாட்டின் ஏபிஜே எளிமைப்படுத்தப்பட்ட பதிப்பூர் அட்டவணையை எழுதுங்க இது படிக்கல அப்படின்னா படிச்சுருங்க இது ஃபஸ்ட் டைம் கேட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக கேட்கல அவங்களால் படிக்க முடிஞ்சால் படிங்க இல்லைனா ஆப்ஷனில் வச்சுருங்க அதுக்கடுத்து லைசன்ஸ் பணிகள் செயல்பாலஜி பொறுத்த வரைக்கும் லைசுசோம் இது வந்து இந்த இயரில் மட்டும்தான் கேட்டிருக்காங்க அதுக்கு அதுக்கடுத்த இயரில் கேட்கல உட்கரு இந்த மாதிரியான பணிகள் கேட்குறாங்க செல்சோரின் பணிகள் இதெல்லாமே கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து டிஎன்இின் பண்புகள் இது பார்த்தீங்கன்னா நிறைய டைம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள் அதுக்கடுத்து கோலங்கைமோட வகைகளை விவரி இந்த லெசன்ஸில் இந்த மாதிரி கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் கோலங்கைமா கைமா பாரங்கைமா மூணோட வகையிலையும் படிச்சிங்க அதில் ஏதாச்சும் ஒன்று நம்ம கேட்பாங்க பின்னாடி கொஷின்லேயும் அந்த மாதிரி டிஃப்ரென்ஷேட் பண்ணி கேட்டுருப்பாங்க அதுக்கடுத்து ஆற்றல் சார் உள்ளெடுப்பு மற்றும் ஆற்றல் சாரா உள்ளெடுப்பு வேறுபடுத்துக ஒளிச்சேர்க்கையின் கார்பன் ஒடுக்க சுழற்சி விளக்குக இது வந்து நம்ம வந்து பதிமூணாவது லெசன்ஸில் வந்து பார்க்கலாம் இந்த கொஷின்ஸ் இது வந்து நம்ம ரெண்டாவது லெசன்ஸில் பார்க்கலாம் ரெண்டாவது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நாலாவது லெசனில் இருக்கும் அதே போல் மூணாவது கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா அஞ்சாவது லெசனில் பார்க்கலாம் இந்த நாலாவது கொஷின் ஆறாவது லெசனில் பார்க்கலாம் இந்த அஞ்சாவது கொஷின் வந்து எட்டாவது லெசனில் பார்க்கலாம் அதனால் மார்க் பண்ணி வச்சிங்க ஆறாவது கொஸ்டின் வந்து ஒன்பதாவது லெசனில் பார்க்கலாம் இந்த ஏழாவது கொஷின் வந்து பனிரெண்டாவது லெசன்ஸில் சாரி பதினோராவது லெசன்ஸில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த எட்டாவது கொஸ்டின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பதிமூணாவது லெசனில் எதிர்பார்க்கலாம் பாஸ்பேட் வழித்தடத்தின் முக்கியத்துவம் பதினாலில் எதிர்பார்க்கலாம் ஆக்சினோட வால்யூ விளைவு கண்டிப்பாக பதினஞ்சாவது லெசன்ஸ்லேருந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க ஆக்ஸின் ஜிப்ரலின் சைடோக்கனின் இதை மூணு படிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபைவ் மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம் அதில் எந்த ஒரு கருத்துமே இல்லை இந்த பத்தாவது கொஸ்டின் வந்து பதினஞ்சாவது லெசன்ஸில் இருக்கும் அதுக்கடுத்து ஆஞ்சியோஸ் ஆஞ்சியோஸ்போமுள்ளே வேறுபடுத்துக்கு இது நீங்கள் படிச்சிருப்பீங்க படித்த கொஸ்டின்லாம் அப்படியே மார்க் பண்ணிகிட்டே வாங்க ஒரு நோட்டு இன்னும் நீங்கள் எடுக்காம வந்தீங்கன்னா நோட்டு எடுத்து வச்சிங்க கொஸ்டின் நம்பர் எல்லாமே அப்படி நோட் பண்ணிகிட்டே வாங்க ஒன்று ரெண்டுன்னு எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருக்கீங்களோ அதை ஒரு டிக் பண்ணிவிடுங்க படிக்காத கொஸ்டினை ரவுண்ட் பண்ணுறீங்க ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக திருப்பி வந்து பார்த்து படிக்கிறதுக்கு ரொம்ப வேல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்து இதே மொழி என்றால் என்ன அதன் வகை இது மூணாவது லெசன்ஸில் படிச்சிருப்பீங்க படிக்கலாம் படிச்சுருங்க ஈஸியாக தான் இருக்கும் அதுக்கடுத்து உயிரிய பல்லுமை பாதுகாப்பதில் தேசிய பூங்காவின் பங்கு இதுவும் நீங்கள் படிக்கலாம் படிச்சுருங்க இதை நம்ம அந்த அஞ்சாவது லெசன்ஸில் என்ன பண்ணலாம் பார்க்கலாம் அதுக்கடுத்து புரோட்டோபிளாஸ்தோட இயற்பியல் பண்புகள் விவரி கேட்டிருக்காங்க இது வந்து செல்பயாலஜி லெசன்ஸில் பார்க்கலாம் ஆறாவது லெசன்ஸில் பார்க்கலாம் அதுக்கடுத்து பல வகையான ஆரியன் அமைப்பு இந்த பதினஞ்சாவது கொஸ்டின் வந்து படிக்கல அப்படின்னா கட்டாயமாக படிச்சுருங்க இது எட்டாவது லெசனில் நம்ம எதிர்பார்க்கலாம் எப்படி டிஎன்ஏயோட கேட்டால் ஒன்று டிஎன்ஏ கேட்பாங்கன்னா நான் ஆர்என்ஏ இதோட படிச்சுட்டு கேட்டுகிட்டு இருக்கிறாங்க அதனால் படிச்சுருங்க அதுக்கடுத்து பேரங்கிமா வகைகள் சரிங்களா ஏற்கனவே பாருங்கள் நம்ம போன இயர் கொஷின் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மார்ச் ஃபஸ்ட்டு நடந்ததுலேயும் கேட்டிருந்தாங்க திருப்பியுமே பாருங்கள் இந்த ப பேரங்கியமா வகையை ரிப்பீட்டராக கேட்டிருக்காங்க ஒன்பதாவது லெசனில் அதுக்கடுத்து உச்சவூடு பரவல் முறையினை உருளைக்கிழங்கு ஆஸ்மாஸ்கோப் முறையில் படத்துடன் விவரி இந்த கொஷின் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க படிக்கலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுருங்க இந்த இந்த லெசனை வந்து நம்ம பதினோரு லெசன்ஸில் வந்து என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம் அதுக்கடுத்து ஒளிச்சேர்க்கையின் முக்கியத்துவ விளக்குக இதுவும் நீங்கள் படிச்சிருப்பீங்க படிக்கலாம் கட்டாயமாக படிச்சிருங்க இது வந்து நம்ம பதிமூணாவது லெசன்ஸில் எதிர்பார்க்கலாம் குளுக்கோஸுடையும் மாற்று வழி பாதையின் பெயர் என்ன அதில் நடைபெறும் விளைவு இது புக் பேக் கொஷின்ஸே அதனால் பதினாலு லெசன்ஸில் நீங்கள் கட்டாயமாக படிச்சுருங்க உதிர்தலை ஹார்மோன்கள் யாவை அவற்றின் முக்கியத்துவம் சரிங்களா இது பதினஞ்சாவது லெசன்ஸில் இருக்கும் ஆனால் ஆல்ரெடி சொன்னால் பார்த்திங்களா பதினஞ்சாவது லெசன்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க இது ஏன்னா அடுத்த இயர் கொஷினில் கேட்ட ஒரு கொஷின் அதுக்கடுத்து கிளெக்டோரிய டென்னேஷியா மலரின் பண்புகளை கலைச்சொருக்களால் விவரி இது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின் உங்களுக்கு வந்து கிளெக்டோரியா டென்னேஷியா டாட்ரோமெட்டலே இதெல்லாமே படிச்சுருங்க இது வந்து அஞ்சாவது லெசன்ஸில் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் அஞ்சாவது லெசனில் கொஷின் இல்லாமல் இருக்கவே இருக்காது கட்டாயமாக அஞ்சாவது லெசன்லேருந்து நம்ம கொஷின் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க அதுக்கடுத்து மைட்டாசிஸோட சிறப்பு இயல்புகளை எழுதுக இது படிக்கலாம் படிச்சுருங்க இது ஏழாவது லெசனில் பார்க்கலாம் மறுபடியும் பாருங்கள் டிஎன்ஏன் அமைப்பு இதோட மூணு வாட்டி டிஎன்ஏ அமைப்பு வந்து எனது ரிப்பீட் ஆகிடுச்சு ஆனால் டிஎன்ஏ அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வந்து நம்ம எட்டாவது லெசன்ஸில் பார்க்கலாம் அதுக்கடுத்து இருபத்திலே தாவர தண்டின் இரண்டாம் நிலை வளர்ச்சிருக்கும் தாவர தாவரவியரின் இரண்டாம் நிலை வளர்ச்சிக்கும் இடையான வேறுபாடு கேட்குறது பொதுவாக இரண்டாம் நிலை வளர்ச்சியை பற்றி அதிகமாக கேட்டதில்லை இந்த இருபது நீங்கள் வந்து சாரி பதினோராவதுல பற்றி கொடுத்துருப்பாங்க பார்த்துங்க அதுக்கடுத்து சைட் ஒகைனியின் வாழ்வியல் ஸ்டார்டிங்ல சொன்னதான் பதினஞ்சாவது ஒரு நோட்ல நோட்ல எழுதிட்டு இருந்தீங்க அப்படின்னா பதினஞ்சாவது லெசனை வந்து இம்பார்ட்டன்ட் போட்டு ரவுண்ட் பண்ணி வச்சிருங்க கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான லெசன் அதுக்கடுத்து பிளாஸ்மா சிதவி வரையறு மற்றும் அதோட முக்கியத்துவம் பதினோரோ லெசன் அதை படிச்சுருங்க சி த்ரீ மற்றும் சி ஃபோர்த் அவரவங்களோட வேறுபாடு இது வந்து நம்ம பதிமூணு பதினாலு லெசன்ஸில் வந்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம் மோஸ்ட்லி பதினாலில் இருக்கும்னு நினைக்கிறேன் அல்லது பதிமூணு கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக அதை செக் பண்ணி பார்த்துங்க அதுக்கடுத்து ப மண்ணில்லா வளர்ப்பு முறையை படம் வரைந்து விளக்குகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து பன்னெண்டாவது லெசன்ஸில் நம்ம பார்க்கலாம் அதுக்கடுத்து இருபதலை இலையின் உள்ளமைப்பு விவரி அந்த ஒன்பதாவது லெசனில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கேட்பாங்க இரு விதிலையோட இலை கேட்கலாம் தண்டு கேட்கலாம் வேர் கேட்கலாம் அதே ஒரு விதலை இலை தண்டு வேர் எது வேணாலும் கேட்கலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து படம் பார்த்து கதை சொல் அப்படிங்கிற லெசன் அந்த லெசன் அது படம் வரைஞ்சே தெரியணும் உங்களுக்கு படத்தை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும் அவ்வளோதான் அதில் வேறு விஷயமே கிடையாது ஒரே மாதிரி தான் எல்லா படமும் இருக்கும் கொஞ்சம் தான் லிட்டில் பட்டு டிஃப்ரெண்ட்டு நீங்கள் வரைஞ்சி பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதுக்கடுத்து குளுக்கோஸ் உடைய மாற்று ஒழிப்பாதே இது ரிப்பீட்டடான கொஷின் பேக்டீரியங்களின் பொருளாதார முக்கியத்துவம் ஏதேனும் ஐந்து எழுதுக இது வந்து ஃபஸ்ட் லெசனில் பார்க்கலாம் அதுக்கடுத்து நரம்பமைவு என்றால் என்ன நரம்பமிவின் வகைகள் பிரிஞ்சு இலையில் காணப்பட நரம்பமிவு அங்க வடிவ இணைப்போக்கு நரம்பமைவு இந்த நாலு கொஸ்டின் ஒரே கொஸ்டின் தான் ஒரே ஃபைவ் மார்க்ஸ் இது வந்து நம்ம இலையோட புற அமைப்பு அதாவது உடல அமைப்பில் பார்க்கலாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மூணாவது லெசன்ஸில் இது இருக்கும் அதுக்கடுத்து ஐசிஎன் கொள்கை இது வந்து அஞ்சாவது லெசன்ஸ் இருக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது படிக்கலாம் படிச்சிருங்க அதுக்கடுத்து மஞ்சரி என்றால் என்ன ரசிமோஸ் மஞ்சரிக்கும் சைமோஸ் மஞ்சரிக்கும் உள்ள வேறுபாடு இது நாலாவது லெசனில் பார்க்கலாம் அதுக்கடுத்து திசை சார்பமைக்கும் நிலைமாறும் அல்லது உந்த அசைவுகளுக்கும் உள்ள வேறுபாடு இது பதினஞ்சாவது லெசன்ஸில் பார்க்கலாம் தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் இடையே உள்ள வேறுபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷன் இது படிக்கலாம் படிச்சுருங்க இதை வந்து நம்ம ஆறாவது லெசனில் பார்க்கலாம் அதுக்கடுத்து ஒளிச்சேர்க்கையின் முக்கியத்துவங்களை எழுதுக இது வந்து பதிமூணாவது லெசன்ஸில் பார்க்கலாம் பரவல்னா என்ன பரவலின் பண்பு தாவரங்களில் பறவைங்களோட முக்கியத்துவம் இது வந்து நம்ம பதி பதினோராவது லெசன்ஸில் பார்க்கலாம் மைட்டாசிஸ் மியாசிஸ் இரண்டிற்கும் இடையே உள்ள வேறுபாடு இதை வந்து நம்ம வந்து ஏழாவது லெசனில் பார்க்கலாம் கோலங்கய்மின் வகைகளை எழுதுக ஏதேனும் ஒரு கோலங்கய்மா பார்த்தீங்க ஒன்று பாரங்கயமா இல்லைன்னா கோலங்கைமா அந்த மாதிரி தான் கேட்குறாங்க இது வந்து ஒன்பது லெசனில் இருக்கும் கிராம் சாயமெற்று முறையின் படிநிலை இது ஃபர்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம் டிஎன்யூவின் பண்புகள் பாருங்கள் இதோட நாலு டைம் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் தான் ஸ்டார்டிங்கில் சொன்னது இது வந்து எத்தனை லெசனும் உங்களுக்கே தெரியும் நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சிங்க ஸ்டீல் என்றால் என்ன அதன் வகைகளை விவரி இது வந்து ரெண்டாவது லெசனில் பார்க்கலாம் சாற்று கட்டை மற்றும் வயிறு கட்டை விவரி இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு இனிமேல் ஈரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க டூ மார்க் த்ரீ மார்க்லாம் இது வந்து அதிகமாக எதிர்பார்க்கலாம் இது வந்து பத்தாவது லெசனில் நமக்கு இருக்கும் வேரின் பகுதிகளே படம் வரைந்து விவரி மூணாவது லெசனில் நம்ம பார்க்கலாம் நம்ம மோஸ்ட்லி இது த்ரீ மார்க்ஸ்லாம் ஒரு சில டைம் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து வேர் முடிச்சு தொண்டதிலும் வெவ்வேறு நிலைகளை எழுதுக இது வந்து பன்னெண்டாவது லெசன்ஸில் இருக்கும் அதே போல் கிரெட்டோரே டெர்னேஷன் இது ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள் கலைச்சொர்க்கலால் விவரி இது வந்து அஞ்சாவது லெசனில் பார்க்கலாம் சுழல் ஒளி பாஸ் கருகிறனா என்ன ஒளி பாஸ் பொறுகிறன்னா என்ன இது வந்து நம்ம பதினோரு லெசன்ஸில் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் லைக் பண்ணால் பார்த்திங்கன்னா ஒரு லைக் பண்ணுறேங்க உச்சவூடு பரவலை என்றால் என்ன உச்சவோடு பரவலை விளக்கும் உருளைக்கிழங்கு ஆஸ்மாஸ்கோப் இதுவும் ரிப்பீட் ஆகியிருக்கு பாருங்க சரிங்களா இது வந்து நீங்கள் வந்து பதினோரா லெசன்ஸில் பார்க்கலாம் சைட்டோகைனோட வாழ்வியல் விளைவு இது பதினஞ்சாவது லெசனு பதினஞ்சு ஏன்னா அது புக் பேக் கொஷின்ஸுங்கிறதுனால திருப்பி திருப்பி அதே கேட்குறாங்க ஐம்பத்தி ஒன்று பாருங்கள் சாட்டர் கட்டரிக்கும் வயல நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுறங்க எந்தெந்த கொஸ்டின் படிச்சிருக்கீங்கன்னு முடிஞ்சால் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எத்தனை படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம் நொதிகளோட பண்புகள் பட்டியலிடுங்க இது எட்டாவது லெசனில் பார்க்கலாம் பெண்டோஸ் பாஸ்பேட் வழித்தடத்தின் முக்கியத்துவம் இது ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்கள் இது பதினாலில் பார்க்கலாம் சாரேற்றத்தை விளக்கும் பால்சம் தாவரத்தின் சோதனை விளக்குக இது பதினோர லெசனில் பார்க்கலாம் சுழல் ஒளி பாஸ் பொறிகரணம் சுழலா ஒளி பாஸ் பரிகரணும் இதுவும் ஆகிருக்கு இது வந்து பதிமூணாவது லெசனில் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஐம்பத்தி ஆறு பாருங்கள் அகாரிகோட வாழ்க்கை சுயிச்சு நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் இதை கேட்பாங்கன்னு அதை வந்து படிச்சுருங்க இதை வந்து நம்ம ஃபஸ்ட் லெசனில் பூஞ்சை பற்றி படிக்கிறது தெரியுமா அதில் படிக்கலாம் சின்ன டேபிள் தான் வந்த வாரத்தையே தான் திருப்பி திருப்பி வரும் அதனால் அது ஈஸியாக தான் இருக்கும் அதை படிச்சுருங்க அதுக்கடுத்து ஐம்பத்தி ஏழில் பாருங்கள் பல வகையான ஆரியன் அமைப்பு இதுவும் ரிப்பீட் ஆகிருக்கு இதோட மூணு டைம் அதனால் ஸ்டார்டிங்கில் தொண்ணூறு கொஷின் சொன்னோன்னே நீங்கள் வந்து ஷாக் ஆகிருப்பீங்க இதில் பாருங்கள் ரிப்பீட்டான கொஷின்ஸ் எல்லாமே எடுத்தால் அப்படியே குறைஞ்சிட்டே வரும் இருபது முப்பது இந்த மாதிரி வந்துடும் நீங்கள் படித்த கொஸ்டினாக அப்படியே மார்க் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னால போ தெரியும் இவ்வளோ கொஷின்ஸ் நம்ம படிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுருந்தா அதனால் படிக்கலன்னா படிச்சுருங்க நமக்கு இருக்கக்கூடிய கம்மியான நாட்களில் தான் இருக்குது அதுக்கடுத்து சைட்டோ கணினு வாழ்க்கையில் இது பாருங்கள் இதுவும் நாலஞ்சு வாட்டி ரிப்பீட் ஆகிடுச்சு நைட்ரஜன் நிலையத்தில் நைட்ரோஜினஸ் நோதியின் பங்கு அதுக்கடுத்து இந்த நைட்ரோஜினஸ் வந்து பன்னெண்டாவது லெசனில் பார்க்கலாம் கிளேடோரேட்டனியஸ் எதுவும் ரிப்பீட்டான கொஷின் தான் நம்ம சொன்னதான் அஞ்சாவது லெசனில் ஆனிவியரின் உருமாற்றம் இது வந்து மூணாவது லெசனில் இருக்கும் ப்ரோஃபேஸ் ஒன்னில் பேக்கெட்டின் மற்றும் டிப்ளோட்டோனோட நிலை செல் டிவிஷன் லெசன் ஏழுன்னு நினைக்கிறேன் ஏழில் பார்க்கலாம் நிறைமை அமைப்பு ஒன்று மற்றும் நிறைமை அமைப்பு ரெண்டு வேறுபடுத்துக இது வந்து பதிமூணில் பார்க்கலாம் சிறப்பு வகை மஞ்சரி விளக்குக இது நாலாவது லெசனில் பார்க்கலாம் சைக்க ஸ்தாவரத்தோட சூழலின் நீள்வட்டு தோற்றம் படமறைந்து பாகம் கூறி இது வந்து மூணாவது லெசனில் பார்க்கலாம் அதுக்கடுத்து இலைத்துளை மூடுதல் திருத்தலுக்கான பொட்டாசியம் அயனின் கடத்தல் கோட்பாட்டினை விளக்குக இது பதினொன்றில் பார்க்கலாம் மோஸ்ட்லி அதில் தான் இருக்கும் அதுக்கடுத்து ரிசினஸ் கம்யூனிஸ்டோட கலை சொற்கள் அறிவுரி பாருங்கள் இங்கே புது விதமாக கேட்டிருக்காங்க பாருங்கள் சரிங்களா கிளட்டரையாகவே பறிச்சுட்டு நம்ம திடீர்னு அங்கே போய் வேலை இருக்கிறப்ப ரிசினஸ்னால் நம்ம கொஸ்டின் மார்க் வரும் அதனால் ஒரு மூணு ஃபேமிலியாவது கண்டிப்பாக படிச்சுருங்க இது அஞ்சாவது லெசனில் இருக்கும் அதுக்கடுத்து கிளைக்காலிசோட வழித்தடம் இது பதினாலில் இருக்கும் ஜிப்லின் மாலவி இழிவு பதினஞ்சு பதினஞ்சு மார்க் பண்ணி இம்பார்ட்டன் போட்டு வச்சுங்க ஒரு அஞ்சு மார்க்கு எடுத்துடலாம் ஆண்டு வளையம் விபரி இது பதினோராம் லெசனு சிம்பிளாக தான் இருக்கும் அது முக்கியத்துவமும் படிச்சுருங்க இந்த ப ஒன்பது பத்துலாம் ஈஸியான கொஷின் தான் அந்த நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது படத்தை பார்த்துட்டே படிக்காமல் விட்டுறாங்க அது ஏன்னே தெரியல நீங்கள் வந்து படத்தை வச்சே கூட நீங்கள் என்ன பண்ணலாம் எழுதலாம் சரிங்களா அதுக்கடுத்து கிராம் நேர் கிராம எதிர்பாக்டியா இதெல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க ஃபஸ்ட் லெசனில் இருக்கும் டேட்ரா மட்டல் கலைச்சொற்கள் விவரி இது அஞ்சாவது லெசனே பாருங்கள் அஞ்சாவது லெசனில் இது வரைக்கும் ஏகப்பட்ட கொஸ்டின் சொல்லியாச்சு இந்த சொன்ன கொஸ்டினை படித்தாலே போதும் அஞ்சு கொஸ்டினே என்னவோ சொல்லியிருப்போம் அந்த அஞ்சு கொஸ்டினை திருப்பி திருப்பி படித்தாலே போதும் அஞ்சுமே நம்ம எடுத்துடலாம் லெசனுக்கு அஞ்சு கொஸ்டின் கூட படிக்க முடியாமல் இருக்க முடியாது படிச்சிடலாம் ரொம்ப ப்ளோவாக இருந்தால் தான் ஒன்று ரெண்டு அந்த ஒன்று ரெண்டுனால் செலக்டவாக படிச்சிங்க அதுக்கடுத்து ப்ரோட்டஸ்டின் வகையில் இது வந்து செகண்ட் லெசனில் இருக்கும் தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் உள்ள வேறுபாடு இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இது வந்து நீங்கள் ஆறாவது லெசனில் பார்க்கலாம் இதரமையின் வாயிகள் இதுவும் ரிப்பீட்டட் ஒரு புக் பேக்குன்னு நினைக்கிறேன் அப்படி புக் பேக்காக இல்லைனாலும் இதை படிச்சுருங்க இது வந்து மூணாவது லெசனில் பார்க்கலாம் மைட்டாசிஸோட படிநிலை இது வந்து ஏழாவது லெசனு இருள் வினைகளின் படிநிலை விவரின்னு கேட்டிருக்காங்க பதிமூணு ஆறு பதினாலில் இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கொஸ்டின் மார்க்கு அது ரெண்டு லெசனில் செக் பண்ணி பார்த்துங்க குளுக்கோஸோடையும் மாற்றுவடி பெயர் இது பாருங்கள் திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்காங்க இதோட நாலு டைம் நினைக்கிறேன் நாலாம் மூணான்னு தெரியல நான் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கேங்க செக் பண்ணிங்க பதினாலில் இருக்கும் ஸ்கிலீரைடுகளின் வகைகள் இது ஒம்பதாவது லெசனில் பார்க்குறான் தாவர வளர்ச்சியில் வில் ஆக்சினோ மீட்ரு இது பதினஞ்சு சைட்டோகனின் வாழ்வியல் இழிவு இதுவும் பதினஞ்சாவது லெசன்ஸில் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இருபத்தி மூணு மார்ச் இது இருபத்தி மூணு ஜூன் இது ஒரு இயர் கொஷின் இது ஒரு இயர் கொஷின் ஆனால் பதினஞ்சில் கொஸ்டின் கட்டாயமாக உண்டு அதுக்கடுத்து பாசிகளின் வகுப்புகளை வரிசைப்படுத்துக இருபத்தி மூணு ஜூனில் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் லெசன் சாரி செகண்ட் லெசனில் பார்க்கலாம் தரசு சக்கரை இடமாற்ற கோட்பாடு பார்த்திங்கன்னா பாஸ்பா நோதி ஓதி இலைத்துலையினை வார்த்தை இருக்கிறது இது பதினொன்றில் பார்க்கலாம் சூழ் ஒட்டுமுறையின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக இது வந்து நாலாவது லெசனில் பார்க்கலாம் அகரிகஸோட ரிப்பீட்டடான கொஷ்ஷனை இது வந்து ஃபஸ்ட் லெஷனில் இருக்கும் டிஎன்வின் பண்புகள் பாருங்கள் இதோட அஞ்சு வாட்டி கேட்டுட்டாங்க நீங்கள் வந்து ரிப்பீட்டட் கொஷினே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு கொஷின்ஸ் இருக்கும் அந்த ஆறு ஏழு கொஸ்டின்னு கண்டிப்பாக படிச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ப்ரோ கேரட்டிவ் கேரட்டும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க சல்லடை குழாய் ப்ரோ கேரட்டிவ் குரட்டிக்கு நம்ம ஆறாவது லெசனில் பார்ப்போம் சல்லடை குழாய் என்ன அதோட அதோடய விளக்குங்க பார்த்திங்கன்னா நம்ம ஒன்பதாவது லெஷனில் பார்ப்போம் நைட்ரஜன் நிலையத்தில் நைட்ரஜனஸ் நோதி இது பண்டாவது லெசனில் பார்ப்போம் கிளைட்டோரியா டென்னேஷியா இதுவும் ரிப்பீட்டடான கொஸ்டின் இது அஞ்சாவது லெசன்ஸில் பார்ப்போம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு அடுத்த வடியோடு நம்ம வந்து பார்ப்போம் நீங்கள் மினிமம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுருங்க அடுத்த வீடியோவில் நம்ம லெசன் வயசாக இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணணும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிடிஎஃப் கேட்குறீங்க பிடிஎஃப் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் ஷேர் பண்ணுற மாதிரி அது ப்ரிப்பேர் பண்ணி முடிஞ்சோடனே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் டூ மார்க் த்ரீ மார்க்லாம் அப்லோட் பண்ணுவோம் அப்போ வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்